ஒரு மூத்த பத்திரிகையாளராக நிறைய விஷயங்களில் ஆடியோ லீக்ஸ் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க, நிறைய ஊழல் பட்டியல் வெட்டியது உங்கள் உங்களோட அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க. இப்படி தொடர்ந்து வந்து ஒரு அண்ணாமலை வந்து ஒரு டிஎம்கே ஃபைல்ஸ்னு ஒன்று வெளியிடுறாரு, அதோட தொடர்ச்சியாக ஒரு ஒரு குறுகிய காலத்திலே வந்து திரு பிடிஆர் அவர்களோட வாய்ஸ் வந்து நமக்கு வெளிவருது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து இவர் சொன்னதுக்கு சைமன்டேனியஸ்லாம் இது வந்து ஒத்து போகிற மாதிரி வந்து பிடிஆர் சொல்லியிருக்கார். அவர் வந்து இதை வெளியிடுறதுக்காக சொல்லியிருக்காரா, இல்லை இவர் பேசினது டேப் ஆகி லீக் ஆகியிருக்கா, பர்பஸாக பண்ணியிருக்காரா அப்படிங்கிறது நமக்கு தெரியலனா கூட, இது ரெண்டும் சைமன்டேனியஸ்லாம் ஒரே டைமில் நடக்கிறது. அவரோட சொத்து பட்டியலும் இவர் வெளியிட்டிருக்க இந்த வாய்ஸும் ஒத்து போகிற மாதிரி இருக்குது. அதை தொடர்ந்து வந்து எல்லாருமே வந்து மற்ற பத்திரிகையாளர்கள் மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாமே இதை பற்றி ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்காங்க. திருப்பியும் வந்து ஒரு 2G மாதிரியான ஒரு வழக்குகள் ஆரம்பிக்குமா, இதை வந்து ஒரு திரு ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படுவாரா, சபரிநாதன் அவர்கள் கைது செய்யப்படுவாரா, புலனாய்வு இதை பற்றி நடத்துமா அப்படிங்கிற நிறைய விவாதங்கள் கிளப்பியிருக்கு. நீங்கள் இதை எப்படியா பார்க்குறீங்க, உங்களோட முதல் கட்டு கருத்து என்ன சார்? ஆங்கிலத்தில் வந்து தி கேட் இஸ் அவுட் ஆஃப் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க, பூனைக்குட்டி பையிலிருந்து வெளியே வந்து விட்டது. இப்போ சில நாட்களுக்கு முன்பு ஆகஸ்ட் இது ஏப்ரல் 14ஆம் தேதி அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டார் பல்வேறு ஊழல்களை பட்டியலிட்டு வெளியிட்டார். அதெல்லாம் வெறும் சொத்து தானேங்க, சொத்து இது என்ன ஊழல் அப்படின்னு மறுப்பு உடனே வந்தது. அவர் வெளியிட்டது சொத்து பட்டியல் தான் அப்படின்றது மாதிரி சொல்லுங்க. அவர் அண்ணாமலை அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ண சில மணி நேரங்கள்லேயே பதிலடி கொடுத்துட்டாங்க. நம்ம ஊடகம் கூட அண்ணாமலை சொன்ன ஊழலை விட அண்ணாமலைக்கு ஆர்எஸ் பாரதி பதிலடின்னு பிரமாதமாக ஜனநாயக அறத்தை காப்பாற்றி ஊடகங்கள்லாம் பிரசரித்தாங்க. அது போய்ட்டோம். அதில் வந்து எல்லாருமே ரியாக்ட் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் ஆல் த மினிஸ்டர்ஸ், செந்தில் பாலாஜி ரியாக்ட் பண்ணார், உதயநிதி ஸ்டாலின், எல்லாருமே ரியாக்ட் பண்ணாங்க. ஆச்சா, ஆனால் பிடிஆர் பழனிவேல் ராஜன் வாய்ஸில் வெளியிடப்பட்ட ஒரு ஆடியோ, அது நீங்கள் லீக் செய்யப்பட்டதா ரிலீஸ் செய்யப்பட்டதா வெளியிடப்பட்டதா அல்லது கசிய விடப்பட்டதா அப்படின்ற கேள்வி கேட்டு, எப்படியா இருந்தாலுமே இன்று வரையில் இப்போது வரையில் அது என்னோட வாய்ஸே கிடையாது அப்படின்னு பிடிஆர் பழனிவேல் ராஜன் அறிவிக்கவில்லை, மறுக்கவில்லை. மற்ற இதுவரையில் அண்ணாமலை காலையில் 10:30 சொல்கிறாரு, மத்தியானம் ஒரு 2:30 ரியாக்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கு வரையில் அவரும் சொல்லலை, இல்லை இல்லை அது யாரோ போலி அப்படின்னு திமுக கழக தரப்புலையோ அமைச்சர்கள் தரப்புலையோ அல்லது யார் பெயர்கள் குறிப்பிடப்பட்டனவோ அந்த பெயர் குழுக்கிற நபர்கள், அதாவது சபரீசனும் உதயநிதியும் கூட இதுவரையில் மறுப்பு தெரிவித்ததாக இல்லை. அப்போ என்ன காரணம்? ஒன்று நல்லா கவனிக்கணும், சுட்டிக்காட்டு அல்லது நாம் அதை அந்த வாய்ஸ் வந்து மரியாதைக்குரிய மாண்புமிகு நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் ராஜனுடைய வாய்ஸ் அப்படின்னா ரொம்ப 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 கவலைக்குரியது. காரணம் நிதியமைச்சர் சார் அவரோடதுனா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்புறதா நான் புரிஞ்சுக்கிறேன். அவரோட தான் இருக்குமா அப்படிங்கிறதுக்கு உங்கள்கிட்டருந்து பதில் நவா இருக்கா சார்? ஏன்னா அவரோட தான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மாதிரி ஒரு சந்தேகத்தை ஏற்படுறீங்க. அந்த வாய்ஸ் அவரோட தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அது எப்படியா உங்களுக்கு படுது சார்? அது அது எந்த வாய்ப்பு, அது அவரோட வாய்ஸா இல்லையா அப்படிங்கிறத தொழில்நுட்பத்து மூலம் சொல்லலாம். ஆனால் இதுவரை மறுப்பு தெரிவிக்கலையே இந்த நிமிஷம் வரையில், யா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது தமிழக அரசோ நிதித்துறையோ நிதியமைச்சரோ அல்லது அவர் குறிப்பிட்ட நான் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, உதயநிதி ஸ்டாலின் மாண்புமிகு முதலமைச்சருடைய மாப்பிள்ளை மருமகன் சபரீசன், அவங்களும் இதுவரையில் மறுத்ததாக எனக்கு தெரியல அதிகாரபூர்வமாக. நானும் ஊடகத்தை பார்த்து தான் வரேன். அப்போ அது ஒன்று, அண்ணாமலை சொன்ன ஊழலுக்கு புகாருக்கு உடனே ரியாக்ட் பண்ணாங்க, இது பண்ணலை. ஒன்று ரெண்டாவது, அதாவது நிதியமைச்சரே சொல்லியிருக்காருங்கிறது ஒன்று ரெண்டாவது. அப்புறம் இதை வந்து நல்லா பார்க்கணும், இவ்வளோ 30,000 கோடியை வந்து ஓராண்டில் சம்பாதிச்சிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லை, ரொம்ப 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 கவனத்துக்குரியது. இவங்க மூதாதையர்கள், தாத்தாக்கள்னால் யார் சொல்கிறது, தமிழக மறைந்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி தான் சொல்லணும். அவர்கள் போன்ற அந்த மட்டத்தில் இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அவங்க கூட செய்யாததை செஞ்சுருக்காங்கன்னு அந்த வரி வருது அந்த ஆடியோவில். இன்சிஸ்டர்ஸ்னு சொல்லியிருக்காரு, அப்போ மூதாதையர்கள்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க பரம்பரையாகவே இது இதில் ஈடுபடுறாங்களோ. ஒரு ஆளை சொல்லும் போது கம்பேர் பண்ணுறபோது இவர் இவ்வளோ பண்ணிட்டாருங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவரை விட இவ்வளோ பண்ணிட்டாருன்னா கூட இதுக்கு முன்னாடி இருந்தவரும் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். ஆக பரம்பரை பரம்பரையாகவே
அதனால தான் வாரிசு அமித் ஷா சொல்றார் இல்ல வாரிசும் ஊழலும் கைகோத்து கொண்டார்கள் இதுதான் ஒரு காரணம் நாலாவது நல்ல கவனிக்க வேண்டிய மிக 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 கவனத்தில் கொள்ள வேண்டியது இந்த படத்தை மறைக்கிறதுக்கோ அதை டைவர்ட் பண்றதுக்கோ தெரியாமல் மணி லாண்டரிங் அல்லது பிளாக் ஒயிட் ஆக்குவதற்கோ என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னா இப்படியெல்லாம் சேமிக்கிற பணத்தை ஏதாவது ஒரு வகையில் இன்வெஸ்ட் பண்ணியோ அல்லது மாற்று அதை வெள்ளை கருப்பை வெள்ளையாக்குவதை உத்திகளை கடந்த பல ஆண்டுகளாக செய்து வந்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்போதெல்லாம் வந்ததோ அதெல்லாம் இது மாதிரி பண்ணிட்டு வந்திருக்காங்க இப்போ அதுவே அவங்களாலேயே பண்ண முடியல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த எல்லையை கடந்து விட்டதோ என்கிற கவலை அது யார் அது பிடிஆர் பழனி வாழ்றாரு அது இதுவரையில் யாரும் மறுக்கலை அப்படிங்கிற போது இது மிகப்பெரிய கவலைக்குரியது இதுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் மத்தியில் உள்ள இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் தான் இதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன்